ஸ் வெல்கம் டு சேனல் இடுமண் தமிழ் மருத்துவம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சனீஸ்வர பகவானின் பாதிப்புகளிலிருந்து விடுபட நம்ம சித்தர்கள் கூறியுள்ள வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சித்த பெருமான்கள் மருத்துவம் ஜோதிடம் மந்திரம் மற்றும் தெய்வ வழிபாடுகளை நம்ம நன்மைக்காக தொகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ நவ கிரகங்களின் சனீஸ்வர பகவானை பற்றி சிலவற்றை தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் சனீஸ்வரன் என்றாலே எல்லாருக்கும் பயம் ஏற்படும் நம் எல்லோரும் போற்றக்கூடிய மகாப்பிரபு சிவபெருமானிடமிருந்து ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர் அதாவது நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர் என புராணங்களிலிருந்து நாம் அறிந்த உண்மை சனி பகவானுக்கு மந்தன் ஜடாதரன் சனீஸ்வரன் ஆயுள்காரகன் இன்னும் பல பெயர்கள் இருக்கு சனீஸ்வர பகவான் பல வகைகளில் எல்லாரோட ஜாதகத்திலையும் அமைஞ்சிருக்காரு அந்த சனீஸ்வர பகவானோட வகைகள் சிலவற்றை தெரிஞ்சுக்கலாம் மங்கு சனி ஏழரை சனி பொங்கு சனி அஷ்டம சனி கண்டச்சனி பாத சனி வாக்கு சனின்னு இன்னும் பல சனிகளாக நம்ம எல்லாரோட ஜாதகத்திலையும் பிரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனீஸ்வரன் போல் கொடுப்பாரும் இல்லை சனீஸ்வர பெருமானைப் போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் பாகுபாடின்றி ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் அவரவர் செய்த தவறுக்கு தக்க தண்டனை அளிப்பவர் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பாவங்களுக்கும் நாம் செய்த பாவங்களுக்கும் இப்ப நம்ம செஞ்சிட்டு வர பாவங்களுக்கும் நிச்சயம் தக்க தண்டனை கொடுப்பார் அதுபோல நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களுக்கும் நாம் இப்ப செய்து வர புண்ணிய காரியங்களுக்கும் தக்க பலனையும் அளிப்பவர் சனீஸ்வர பகவான் நாம் செய்து வரும் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல் கொடுப்பதால்தான் சனீஸ்வர பகவானை போல் அள்ளி கொடுப்பாரும் இல்லை சனீஸ்வர பகவானைப் போல் கெடுப்பாரும் இல்லை என சொல்லப்படுகிறது சனி பகவானின் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு சகலவிதமான விதமான நோய்கள் வறுமை சண்டை சச்சரவு பீடை உடல் சோர்வு மந்தம் தடங்கள் ஆபத்து இன்னும் பல தொல்லைகளிலிருந்து விடுபட இப்போ நம்ம ஒரு மந்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நம்ம எங்கும் எப்போதும் சொல்லி வரலாம் எடுத்த காரியங்களும் அனுகூலமாகும் ஈஸ்வர பெருமானின் அருளும் கிடைக்கும் பகைகளும் நீங்கும் இந்த மந்திரம் கைக்கண்ட கண்ட மந்திரமாக சொல்லப்படுகிறது அந்த மந்திரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாம இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை மனதில் வேண்டிக்கோங்க அடுத்ததா உங்க குல தெய்வத்தை மனதில் வேண்டி ஊர் தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை முழு மனதோடு நம்பிக்கையோடு சொல்லி வாங்க சித்தர்களால் நமக்கு தொகுத்து தரப்பட்ட இந்த மந்திரத்தை நம்ம முழு மனதோடு நம்பிக்கையோடும் சொல்லி வரணும் முதல் மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் ஓம் இங் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது சூரிய பகவானை பார்த்து முப்பத்தி இரண்டு தடவை சொல்லி வரணும் இல்லைன்னா சூரிய பகவானை நம்ம மனதில் ஒருநிலைப்படுத்தி மனதில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை முப்பத்தி இரண்டு தடவை நீங்கள் உச்சரித்து வரலாம் இந்த முதல் மந்திரத்தை முப்பத்தி ரெண்டு தடவை நீங்கள் உச்சரித்ததுக்கப்புறம் சித்தர்கள் தொகுத்து தந்த இரண்டாவது மந்திரத்தை நீங்க உச்சரித்து வரணும் இரண்டாவது மந்திரத்தை இப்ப பார்க்கலாம் ஓம் கிளியா சிவா இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களால் அளவு சொல்லி வரலாம் இது போல முதல் மந்திரத்தை முப்பத்திரெண்டு தடவை உச்சரித்த பின் இரண்டாவது மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு சொல்லி வர ஏழரை ஆண்டு சனி அட்டமத்து சனி ஜென்ம சனி கண்டக சனி மாரக சனி முதலிய சகல கிரக தோஷங்களும் நீங்கி சகல பீடை நோய் வறுமை குடும்ப சண்டை சச்சரவு சிறைவாசகங்கள் ஆபத்துகளும் உடனே விலகுவதோடு எடுத்த காரியங்கள் எல்லாம் பகை நீங்கி காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகும் ஆகவே முடிந்தவரை இந்த மந்திரத்தை தினசரி நீங்கள் சொல்லி வர எடுத்த காரியங்கள் எல்லாம் பகை நீங்கி காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகவே முடியும் இது கை கண்டது என சித்தர்களால் சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை நம்ம தினசரி சொல்லி வருவதால் மகாபிரபு ஈஸ்வர பெருமானோட அருளும் கிடைக்கும் என்று சித்தர்களால் சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லி வரலாம் அதாவது இப்போ ஒரு நல்ல காரியமாக போகிறோம் அந்த காரியம் நல்லபடியாக அனுகூலமாகிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரலாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் முன்ன சொன்ன மாதிரி முதல்ல முதற்கடவுள் விநாயகப்பெருமான வேண்டிட்டு உங்கள் குல தெய்வத்தையும் மனதில் வேண்டி ஊர் தெய்வத்தையும் நினைத்துக்கொண்டு மனதில் சூரிய பகவானை நிறுத்திட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை இரண்டு மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்து வர பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இது போல் பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனே அதிலிருந்து நம்மளுக்கு விடுபட்டு கொடுக்கும் நல்ல காரியங்களும் அனுகூலமாகும்னு சித்தர்களால் சொல்லப்படுகிறது நம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் தவறுகள் அநீதிகளை போக்கவும் நம்ம செஞ்ச பாவத்தையும் தவறுகளையும் அநீதியே போக்கவும் தான் சித்தப்பெருமா நமக்கு இந்த பரிகார மந்திரத்தை தந்திருக்காங்க இந்த மந்திரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திட்டு வரணும் மந்திரத்தை பயன்படுத்திகிட்டே மறுபடியும் நம்ம தவறுகள் பாவங்கள் அநீதிகளை செய்கிறதுனால இந்த தீமைகள் எல்லாமே நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம வருங்கால சங்கதிகளுக்கும் கடுமையான தீமைகளை உண்டாக்கும்னு சித்தர்களால் சொல்லப்படுகிறது முடிந்தவரை நம்ம எல்லாருக்கும் நன்மைகளை செய்யலாம் எல்லாம் சிவமயம் இன்னும் நம் நலனுக்காக சித்தர்கள் தந்துள்ள பரிகார மந்திரங்களையும் தெய்வீக வழிபாடுகளையும் மருத்துவ தகவலையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்